வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா கேஸ் இணைப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பட்டு வரக்கூடிய பயனாளிகளுக்கு மத்திய அரசு வந்து தற்போது ஒரு புதிய அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு கடந்த 2016 பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற திட்டத்தை வந்து யாருக்காக முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம் முழுக்க முழுக்க வறுமை கோட்டு கீழ் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த ஒரு முன் வைப்பு தொகையும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு டெபாசிட் தொகையும் இல்லாமல், அவர்களுக்கு வந்து இலவசமாகவே இந்த கேஸ் இணைப்பானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட 10 கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பட்டு வருகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அரசுக்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு வந்து 12,000 கோடி செலவு ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பட்டு வரக்கூடிய பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் வந்து மானிய விலையில் வந்து தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சிலிண்டரையும் ரீஃபில் பண்ணும்போது பயனாளியுடைய வங்கி கணக்கில் நேரடியாக மானியமாக ₹300 தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மானிய தொகை திட்டமானது மத்திய அரசு வந்து அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு வந்து நீடிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தற்போது சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே பிரதான் மந்திரி உஜ்வாலா கேஸ் இணைப்பு திட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த மானிய தொகையானது வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அந்த மானிய தொகையானது அடுத்த ஓராண்டுகளுக்கு, அதாவது 2025 வரை இந்த மானிய தொகையானது உங்களுக்கு வந்து தொடர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து யாரும் இது வரைக்கும் சேர்ந்து பயன்பெறலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் புதிதாக இந்த உஜ்வாலா கேஸ் இணைப்பில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு புதிய அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நண்பர்களை, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.